அவன் சாமர்த்தியம் வேப்பூர் வெங்குசாமியோட மகன் மருது எட்டு வயதான அவனை அவனோட பெற்றோர்கள் செல்லமா வளர்த்து வந்தாங்க பையன் கெட்டிக்கார ரொம்ப துடிப்பானவன் அவனோட உறவினர்கள் எல்லாம் பாராட்டினாங்க ஒரு முறை மருதுவோட மாமா அவனோட வீட்டுக்கு வந்தாரு அவர் மருதுவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து புகழ்ந்து இதோ பார் மருது இப்போ ஒரு வெள்ளி நாணயத்தையும் ஒரு செப்பு காசையும் முன்னாடி வைக்கிறேன் நீ எதை எடுத்துக்குவேன்னு கேட்டாரு மருதுவும் சட்டுன்னு செப்பு நாணயத்தை எடுத்துக்கிட்டு இதைதான் சொன்னான் இத பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க எல்லோரும் மருது வெள்ளி நாணயத்தை தான் எடுப்பான்னு நினைச்சாங்க ஆனா மருது செப்பு காசை எடுத்தது அவங்களுக்கு ஏமாற்றமா இருந்தது மருது பெரிய மக்குன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சாங்க இந்த சம்பவம் அந்த ஊர்ல எல்லோருக்கும் தெரிஞ்சது அதுல இருந்து மருதுவ சீண்டி வேடிக்கை பார்க்க தினமும் பல பேர் ஒரு கையில் வெள்ளி நாணயத்தையும் இன்னொரு கையில் செப்பு நாணயத்தையும் வச்சுக்கிட்டு மருதுவ கூப்பிட்டு இதுல உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கன்னு சொன்னோன்னு மருதுவும் செப்பு நாணயத்தையே எடுத்துக்கிட்டான் இத பார்த்து சுத்தி நின்னவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க மருதுவோட மாமா மறுபடியும் மருதுவோட வீட்டுக்கு வந்தாரு மருது இவ்வளவு நாட்கள்ல வெள்ளி நாணயத்தோட மதிப்ப நல்லா தெரிஞ்சிருப்பான்னு நினைச்சாரு ஆனா ஊர்ல எல்லோரும் மருதுவை பத்தி ஏளனமா பேசுறத பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு அவர் அந்த முறையும் ஒரு வெள்ளி நாணயத்தையும் ஒரு செப்பு காசையும் மருதுவோட முன்னாடி வச்சு இதுல உனக்கு வேண்டியதை எடுத்துக்கன்னு சொன்னாரு அந்த முறையும் அவன் செப்பு நாணயத்தை தான் எடுத்துக்கிட்டான் அத பார்த்த அவனோட மாமா நீ இன்னமும் மக்கா இருக்கியே உனக்கு வெள்ளி நாணயம் செப்பு நாணயத்தை விட பல மடங்கு மதிப்பானதுன்னு தெரியலையான்னு வருத்தப்பட்டுகிட்டே கேட்டாரு மருதுவும் தெரியுமாமான்னு சொல்லி ஒரு பெரிய டப்பாவை கொண்டு வந்து திறந்து காட்டினான் அதுல ஒரே செப்பு நாணயங்களா இருந்தது அப்போ மருது நான் மட்டும் முதல் தடவையில வெள்ளி நாணயத்தை எடுத்திருந்தா அது எனக்கு நான் செப்பு நாணயத்தை அந்த ஊர் முழுவதும் பரவி கேலி செய்ய ஒரு வெள்ளி நாணயத்தையும் ஒரு செப்பு நாணயத்தையும் காட்டி அதுல ஒண்ணு எடுத்துக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நானும் செப்பு நாணயத்தையே எடுத்து இவ்வளவு சேர்த்திருக்கேன் எல்லோரையும் போல வெள்ளி நாணயம் அதிக மதிப்புள்ளதுன்னு நினைச்சு அதை எடுத்திருந்தா என்ன கேலி செய்யறது நின்னு போயிருக்கோம் என்கிட்ட இவ்வளவு செப்பு நாணயங்கள் சேர்ந்திருக்காதுன்னு சொன்னான் அவனோட மாமாவும் சபாஷ் நீ மக்கு இல்ல ரொம்ப சாமர்த்தியசாலின்னு பாராட்டினாரு